எஸ்தர் எழுதின புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. எஸ்தர் எழுதின புஸ்தகம் 2:12 நான் வாசிக்க கேட்போம். ஸ்திரீகளுக்குரிய மற்ற சுத்திகரிப்புகளினாலும் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி இவ்விதமாய் ஸ்திரீகளின் முறைப்படி பன்னிரண்டு மாதமாக செய்யப்பட்டு தீர்ந்த பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேருவினிடத்தில் பிரவேசிக்க அவளவளுடைய முறை வருகிறது போது இப்படி ஜோடிக்கப்பட்ட பெண் ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பாள். இப்படி ஜோடிக்கப்பட்ட பெண், சுத்திகரிக்கப்பட்ட பெண் ராஜாவினிடத்திலே அவள் பிரவேசிப்பாள். இங்கே சுத்திகரிக்கப்பட்ட பெண்கள் ராஜாவின் இடத்திலே அழைத்து வரப்படுவார்கள் அப்படின்னு ஒரு செய்தி. அப்படி என்றால் என்ன? கவனிங்க, அந்த உலகம் முழுவதையும் ஆட்சி செய்த பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி உலகம் முழுவதையும் அவர்களுடைய ஆட்சியில் இருந்தது. அதற்கு பேரு மேதியா பெர்சியாவுடைய ராஜ்யம். அந்த ராஜ்யத்துக்குள்ள ஒரு ராஜா பேரு அகாஸ்வேரு. 127 நாடு. வேதம் சொல்கிறது இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா வரைக்கும் ஆண்டாராம். இந்து தேசம் என்று எஸ்தர் புஸ்தகத்தில் 2 வருகிறது. முதல் வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா வரை தேசம் உள்ள வரைக்கும் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் 127 நாடுகளையும் அரசாண்ட. கவுனிங்க, இப்ப நமக்கு ஒரு முனை இந்தியா வந்து காஷ்மீர்ல, அதாவது கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்கும் இந்தியாவுடைய எல்லை. அது போல இந்த மேதியா பெர்சியா ராஜ்யம் வந்து இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா வரைக்கும் ஆண்ட மாபெரும் அரசன் காஸ்வேரு. அவருக்கு பேர் 127 நாடை ஆண்டார். இவர் ராஜ்ய பாரம் எல்லாரும் பயப்படத்தக்க ஒரு ராஜ்ய பாரம். இவருக்கு ராணி ஒருவர் இருந்தாங்க, அவங்க பேரு வஸ்தி. ராஜா ஒரு நாள் மாபெரும் விருந்து பண்ணி வஸ்தியை அழைச்சிட்டு வர சொன்னார். தன்னுடைய பிரதானிகளுடைய அந்த பந்தியில் என்னுடைய மனைவி ஆகிய வஸ்தியை நீங்கள் அழைச்சிட்டு வாங்கணும்னு அந்த அம்மா நான் வரமாட்டேன் அப்படின்ட்டாங்க. மறுபடியும் ஒரு பிரதானி போகிறான், ராஜா அவங்களை அழைச்சிட்டு வர சொல்கிறாரு, பெரிய விருந்து வச்சிருக்கிறாரு, வாங்க ஒரு பக்கத்துலேருந்து நீங்கள் வரமாட்டேன் அப்படின்னா ராஜா கோபம் கொண்டு தள்ளிட்டார் அவளை. வஸ்தி தள்ளப்பட்டாள், ஆயத்தமாக்கப்படலை, தள்ளப்பட்டாள். அவள் ஏற்கனவே அகாஸ்வரனுடைய மனைவி என்று அழைக்கப்பட்ட வஸ்தி அவள் தள்ளப்பட்டாள். இப்பொழுது எல்லா பிரதானிகள்கிட்டையும் இவர் தனக்கு ராணியை உண்டாக்க அழைக்கிறார். அப்பொழுது மேதியா பெர்சியா ராஜ்யத்தில் அந்த ஊழியக்காரர்களுக்கெல்லாம் தலைவராக இருந்தவர் மொர்தேகாய். இவர் ஒரு எருசலேமிலிருந்து வந்த ஒரு நல்ல ஒரு தேவ மனுஷன். சமயம் கிடைக்கும் போதெல்லாம் ஒரு பெரிய தோல் சுருளை வைத்து படித்து கொண்டே இருப்பார். இவருக்கு இவருடைய சகோதரனுடைய பிள்ளை தான் எஸ்தர். சகோதரனும் சகோதரியும் இறந்த உடனே யூத பெண்ணாய எஸ்தர் அனாதையாக்கப்பட்டார். அவள் கர்த்தருக்கு பயந்தவர். அவளுடைய சித்தப்பா தான் மொர்தேகாய். எஸ்தருடைய அப்பா அம்மா பேர் தெரியல, ஆனால் மொர்தேகாய் வளர்த்தார்னு இருக்குது. இப்போ இவர் கேள்விப்படுறார், அந்த அரண்மனையில் அவர் ஒரு ஊழியக்காரர்களுக்கெல்லாம் அந்த லீடராக இருக்காரு, எஸ்தரையே கொண்டு வந்துடலாம், எல்லா தேசத்திலிருந்தும் அந்த கன்னி மடத்துக்கு கொண்டு வர்றாங்க. கன்னி மடத்தினுடைய காவலாளி ஏகாய் ஒரு ஊழியக்காரன். இந்த பெண்களை எல்லாம் 6 வெள்ளை பவளத்தாலும் 6 சுகந்த வர்க்கத்தினாலும் தினமும் அந்த ஏகாய் அவர்களை பராமரிக்கணும், குளித்து அழகுபடுத்தி அவர்கள் அந்த ராஜா அழைக்கும் போது அவளை கூட்டிட்டு வர வேண்டும். அப்படி அந்த நாள் நிறைவேறின உடனே தான் கூட்டிட்டு வர்றதில்ல, எஸ்தரை கூட்டிட்டு வருகிறார்கள். எஸ்தர் ராஜாவுக்கு ஏற்ற பெண்ணா இருக்கிறா. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. மறுபடியும் அவர் அல்லேலூயா சொல்லுங்க. அகாஸ்வேரு ராஜா ஒரு சிறந்த ராஜா,
ராஜாவுனுடைய நாவு அசைந்தால் நாடே அசையும். இப்பொழுது இந்த ராஜா மாதிரி தான் இயேசு ராஜா இருக்கிறார். இவர் 120 நாட்டுக்கு மட்டும்தான் ராஜா. இயேசுவை குறித்து உங்களுக்கு சொல்லுகிறேன், உலகத்தின் இரட்சகர் அவர் தான், உலகத்தை ஆளுகிறவர் அவர் தான். ஹலேலூயா, ஹலேலூயா. 1 யோவான் எழுதின புஸ்தகம் 4:14 நான் வாசிக்க கேட்போம். பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார். பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனை இந்த உலகத்திற்கு உலக இரட்சகராக அனுப்பியிருக்கிறார். அவர் உலக இரட்சகர். அகாஸ்வேரு 120 நாட்டுக்கு தான் ராஜா, 127 நாட்டுக்கு தான் ராஜா. ஆனா இயேசு நம்முடைய ராஜா, யூத கோத்திரத்தின் சிங்கமாகிய ராஜா. முன்னடப்போரும் பின்னடப்போரும் ராஜா ராஜா என்று அழைத்த இந்த ராஜா, பிதாவாகிய தேவன் உலக இரட்சகராய் அனுப்பியிருக்கிறார். சமாரியா பெண் இரட்சிக்கப்பட்ட உடனே ஊருக்குள்ள போறா, கிறிஸ்து என்கிறவர் என்னை மாத்திட்டாரு அப்படிங்கிறா. உடனே அந்த ஊரார் சொல்றாங்க, அந்த கிறிஸ்து யார் தெரியுமா, அவர் உலக இரட்சகருங்கிறாங்க. யோவான் எழுதின புஸ்தகம் 4:42 நாம் வாசிக்க கேட்போம். அந்த ஸ்திரியை நோக்கி, உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு, அந்த அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு, அவர் மெய்யாகவே கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர், மெய்யாகவே கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர். நாம் ஆராதிக்கிற தேவன் மெய்யாகவே கிறிஸ்து என்னும் உலக இரட்சகர். அருமையானவர்களே, அகாஸ்வேரு ராஜா கிட்ட ராணி அழைத்துட்டு வரணும்னா 6 மாசம் வெள்ளை போகணும், 6 மாசம் சுகந்த வர்க்கமிட்டு ஜோடிக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு கொண்டு வரணும். ராஜா அரண்மனையில் மறுபடியும் உட்காரணும். ஏற்கனவே வஸ்தி அதை இழந்துட்டான். இன்னும் ஒரு ராஜாத்தியை கண்டுபிடிக்கிறதா இந்த வேலை இப்போ பரிசுத்தாவியானவர் செய்துகிட்டு இருக்கிறாரு. நம்முடைய ராஜா பக்கத்தில் உட்கார்றதற்கு கைகளை உயர்த்தி ஹலேலூயா. இன்னைக்கு உள்ள தலைப்பு, சுத்திகரிக்கப்பட்ட சபையார் ராஜாவி இயேசு கிட்ட அழைத்துட்டு வரப்படுவாங்க. கையை உயர்த்தி, சுத்திகரிக்கப்பட்ட சபையார், சுத்திகரிக்கப்பட்ட மனவாட்டி உலக இரட்சகராகிய அந்த இயேசு கிட்ட அழைத்து வரப்படுவார்கள். இதுதான் செய்தி. அது வேற யாரும் இல்லை, நீங்களும் நானும் தான். கையை தட்டி கத்திர மகிமைப்படுத்துவோம். ஹலேலூயா, ஹலேலூயா. இன்றைக்கு மாபெரும் சுத்திகரிப்பை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஜோடிக்கப்படணும், சுத்திகரிக்கப்பட்டு ராஜாவாகிய இயேசு கிட்ட அழைக்கப்படணும். இந்த பகுதியும் மத்தேயு 25:10, அதாவது ஆயத்தமாக்கப்பட்ட கன்னிகைகள் அந்த மணவாளனுக்குள்ளே பிரவேசித்தார்கள், கதவு அடைக்கப்பட்ட. இந்த வார்த்தையும் அந்த வார்த்தையும் ஒன்று போல இருக்கும். அநேகர் கைவிடப்பட்டார்கள், 5 பேர் கைவிடப்பட்டார்கள், 5 பேர் ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள். ஹலேலூயா. என்ன வைத்திருந்தவர்கள், ஆயத்தமாக இருந்தவர்கள், விளக்கு அணையாதபடி பாதுகாத்தவர்கள், இயேசுவோடு கூட அந்த கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார். மற்றவர்களோ அடைக்கப்பட்டார், வஸ்தி தள்ளப்பட்டார். ஆனால் அந்த இடத்துல ஆண்டவரை சந்திக்கும்படியாக எஸ்தரை கர்த்தர் தெரிந்தார். கவனிங்க, அகாஸ்வேரு ராஜா என்றால் சிங்கம் போல, சிங்கத்துக்கு சிங்கத்தின் பவர் உடையவர்னு எழுதியிருக்கிறது. எஸ்தர் என்றால் நட்சத்திரம் என்று எழுதியிருக்கிறது. கைகளை உயர்த்தி ஹலேலூயா. நீங்கள் ஒவ்வொருவரும் தான் நட்சத்திரம். உங்களை சுத்திகரித்து ஜோடிக்கப்பட்டு ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். கைகளை உயர்த்தி ஒரு லேலியா சொல்லுங்க, ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். மத்திய ஆகாயத்தில் வரப்போகிறார். அவரை சந்திக்க, அவரோடு கூட நாம், ஆமாம், கை கொடுக்க, அவரோடு கூட நாம் அந்த கல்யாண வீட்டுக்குள் பிரவேசிக்கத்தான் இந்த அழைப்பு. இன்றைக்கு மாபெரும் சுத்திகரிப்பை கர்த்தர் செய்ய போகிறார். வேதம் சொல்லுகிறது, ஒரு நாள் ஆண்டவர் சுத்திகரிக்கப்பட்டாதான் கர்த்தருக்கு பரிசுத்தமுள்ள பாத்திரம் எனப்படும். அந்த வசனம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், 2 தீமோத்தேயு எழுதின புஸ்தகம்
இரண்டாவது அதிகாரம் 21 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால், இவைகளை விட்டு இந்த உலகத்தினுடைய கரைகள் உலகத்தினுடைய எல்லா இச்சைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டது. அவன் பரிசுத்தமாக்கப்பட்டவன், எஜமானுக்கு உபயோகமானதும், எஜமானுக்கு உபயோகமானவன், எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டவன். கை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சில காரியங்களை விட்டாத்தான் சுத்திகரிக்கப்பட முடியும். சில காரியங்களை நீங்க விட்டாத்தான், இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டவன் எஜமானுக்கு உகந்த பாத்திரமாயிருக்கிறான், எந்த நற்கிரியிலையும் செய்ய ஆயத்தமாக இருக்கிறான். லூக்கா எழுதின புஸ்தகம் 2:22 வசனத்தில் மோசே சொன்னார், மோசேயின் காலத்தில் சுத்திகரிக்கப்பட்டவங்க தான் பரிசுத்த ஜாதி எனப்படுவார்கள். லூக்கா 2:22 வாசிப்போம். மோசேயின் நியாயப்பிரமாணத்தின் படி அவருடைய சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின உடனே முதல் பேரான எந்த ஆண் பிள்ளையும் கர்த்தருக்கு அது பரிசுத்தம் எனப்படும் என்று கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கப்படி. கை தட்டுங்க பாப்போம். சுத்திகரிக்கப்பட்ட அந்த அந்த முதல் பலன் கர்த்தருக்கு பரிசுத்தமானது என்று நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறது. கவனிங்க, சுத்திகரிப்பை குறித்து நான் பிரசங்கம் பண்றேன். அலங்கரிக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டவங்க கர்த்தருக்கு பரிசுத்தமானவங்க. இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் எஜமானுக்கு உகந்த பாத்திரமா, எந்த நற்கிரியிலையும் செய்ய ஆயத்தம் உள்ள பாத்திரமா அந்த எஜமான் வைத்திருப்பாரா? உங்களை வைத்திருக்க முடியுமா? இன்னைக்கு நீங்க ஒவ்வொருவரும் சுத்திகரிக்கப்பட வேண்டும். இந்த வார்த்தையெல்லாம் கேட்டுத்தான் தாவீது சொல்கிறார், என் தகப்பனே என் தகப்பனே, என்னையும் சோப்பினால் கழுவும், அப்பொழுது நான் சுத்தமாவேன், உறைந்த மலையில நான் வெண்மையாவேன், நான் துர்க்குணத்தினால உருவாயிட்டேனே, ஐயோ நான் துர்க்குணம், என் இருதயம் புறா இருக்குது, என்னை நீர் கழுவோ, என்னை நீர் சுத்திகரியோ. 51 சங்கீதம் 7 வசனத்தை வாசிக்க கேட்போம். நீர் என்னை சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன், அப்பொழுது நான் சுத்தமாவேன், என்னை கழுவியறளோ, அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாய் பரிசுத்தமாய் பிரகாசமாய் மாறுவேன். இந்த பாரம் உங்களுக்கு இருக்குதா? இந்த பாரம் உங்களுக்கு இருக்குதா? அழுகிறீங்களா? ஏதோ வந்தோம் சிரிச்சோம் போனோம் இல்ல, ராஜாவினிடத்தில் அழைத்து வரப்பட வேண்டும். சுத்திகரிக்கப்பட்டு ஜோடிக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்ட பெண்கள் அந்த சபையார் ராஜா உலக இரட்சகராகி அந்த ராஜா கிட்ட அழைத்து வரப்படணும். அந்த நாட்கள் தான் நெருங்கிக்கிட்டு இருக்கிறது. கையை உயர்த்தி அல்லேலூயா 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 ஸ்தோத்திரம். இப்போ நான் சொல்ல சொல்ல நீங்க ஆமீன் ஆமீன் என்று சொல்ல வேண்டும். சுத்திகரிப்பினுடைய காரியம் 10 இருக்குது, நான் சொல்ல போகிறேன். அதாவது உப்பினால் சுத்திகரிக்கப்பட்டவங்க ராஜாவினிடத்தில் கூட்டி வரப்படுவார்கள். வெள்ளை பவுளத்தால் சுத்திகரிக்கப்பட்டவங்க ராஜாவினிடத்தில் கூட்டி வரப்படுவார்கள். சுகந்த வர்க்கத்தினால் சுத்திகரிக்கப்பட்டவங்க ராஜாவினிடத்தில் சுத்திகரிக்க அதாவது அழைத்து கொண்டு வரப்பட்டார்கள். அக்னியினால் சுத்திகரிக்கப்பட்டவர்கள் ராஜாவினிடத்தில் பிரவேசிக்க அழைத்து கொண்டு வரப்படுவார்கள். இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட்டவர்கள் ராஜாவினிடத்தில் அழைத்து வரப்படுவார்கள். வசனத்தினால சுத்திகரிக்கப்பட்டவர்கள் ராஜாவினிடத்தில் அழைத்து வரப்படுவார்கள். ஆமென் சொல்லுங்க. ஆமா, பரிசுத்த ஆவியினால் சுத்திகரிக்கப்பட்டவர்கள் இயேசு ராஜா கிட்ட அழைத்து வரப்படுவார்கள். ஹல்லேலூயா. உலகத்தில் கரைபடாமல் வேறுபட்டு வாழ்கிறவர்கள் ராஜாவினிடத்தில் அழைத்து வரப்படுவார்கள். ஹல்லேலூயா. உபதேசத்திலே ஆமா சுத்திகரிக்கப்பட்டவர்கள் ராஜாவினிடத்தில் அழைத்து வரப்படுவார்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சுத்திகரிப்பு. 1 யோவான் எழுதின புஸ்தகம், சுத்திகரிக்கப்பட்டவர்கள் தான் மணவாளனோடு கூட அழைத்து வரப்படுவார்கள். உலக இரட்சகரை நீர் சந்திக்க வேண்டும். அந்த உலக இரட்சகராகிய கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். எப்படி அகாஸ்வேரு ராஜா அலங்கரிக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்ட எஸ்தரை தன்னுடைய அரண்மனையின் பக்கத்தில் வைத்தது போல, முடிசூட்டப்பட்ட ராணியாய் வைத்தது போல, உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் முடிசூட்டும் ராணியாய் வைக்கிறார். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவருக்கு பேர் உலக இரட்சகர். கையை வைத்தாமே சொல்லுங்க.
நம்மளை சுத்திகரிக்கும். அந்த நாட்களில் வெள்ளை பவுளம் சுகந்த வர்க்கம் சுத்திகரிப்பட்டது. பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாட்டில் இயேசுவை நாம் சந்திக்க வேண்டும் என்றால், சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்றால், இயேசுவின் இரத்தத்தாலே சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஒளி, நாம் ஒளியில் நடக்கிறது, அவர் ஒளியில் நடக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால், ஒளி கவனிங்க, ஒளி இருளை காட்டும், ஒளி நடக்கும்போது பள்ளங்களை காட்டும், குண்டு குழியை காட்டும். அதான் பாவம். இந்த பாவம் நமக்கு இருக்கிறதுனால இயேசுவின் இரத்தத்தால் சுத்திகரிக்கப்படுறோம். கையை உயர்த்தி, அந்த ஒளி அதான் இயேசு மெய்யான ஒளி. பாவத்தை ஒன்ற சுட்டிக்கிட்டே இருப்போம். அந்த பாவம் இருக்கு, ஒன்ற இந்த பாவம் இருக்குது, இந்த பாவம் இருக்குது, இந்த பாவம் இருக்குது, இந்த பாவம் இருக்குன்னு நீ சுட்டி காட்டிக்கிட்டே இருப்பார். யூடியூப்ல இவ்வளவு நேரம் ஒரு அசுத்தத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிற, எங்கேயோ நடந்ததை இழுத்துக்கிட்டு இருக்கணும், அது விடு. உன்னை நேரத்துக்கு வீணாக்குது, விடு. ரகசிய பாவத்தை அந்த ஒளி காட்டும், இரத்தத்தால் சுத்திகரிக்கப்படும். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 1:3 வாசிக்க கேட்போம். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும், இயேசுவை குறித்து இவர் தம்முடைய மகிமையின் பிரகாரத்தினால், அவருடைய தன்மையின் சொர்பமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய், தம்மாலே தாமே தம்முடைய பாவங்களை நீக்கும், தம்மாலே தாமே தம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி, தலைக்கு மேல தலைக்கு மேல இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தாமே போய் அந்த சிலுவையிலே அந்த இரத்தத்தை சிந்தினதுனாலே ஒரு மாபெரும் சுத்திகரிப்பை உண்டாக்கி, உன்னதத்தில் உள்ள மகத்துவமான தேவனோடு கூட உமராமன் கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அவரே தாமே, அவர் தாமே அந்த சிலுவையிலே போய் உங்களை பரிசுத்தமாக்குறார். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினுடைய பவர். 30 தக்க இருக்கும் ஒரு பெண், அங்க பிசாசு பிடிச்சு கொண்டு வர்றாங்க. இந்த சபை பிசாசை விரட்டுற சபை, எங்கே பார்த்தாலும் இங்கே கொண்டு வருவாங்க. கொண்டு வந்தால் அது பயங்கரமாக முறுக்குது, ஆளெல்லாம் திமிருது. ஜெர்மன்ட்ட தலையில் கை வச்சு ஒரு ஜெர்ம் பண்ணிட்டு அப்படி மயக்கமாக இருந்துட்டு, தண்ணியை அடிக்கிறது என் வேலை. ஜப தண்ணி எப்பொழுதும் ஒரு பாட்டில் எடுத்து அதிகாலையில் நாங்கள் வச்சுருவாங்க, நீங்களும் அதை பார்த்துருப்பீங்க. முகத்தில் அடிச்சிட்டேன். ஆனால் அந்த பெண் நல்லா படித்த பெண், வேலையில் இருக்கிற பெண், கம்ப்யூட்டரில் இருக்கிற பெண், அறிவாளி பெண். ஏம்மா உன் கலக்க நீங்கள் தண்ணியை குடிமாங்கிறேன். அவன் குடிக்காம அவங்க சொந்தக்காரங்களை பார்த்து சொல்ல, இது இயேசுவின் ரத்தம், குடிக்கவே மாட்டேன். இந்த இயேசுவின் ரத்தம் எனக்குள்ளே போனால் நான் எப்படி உள்ளுக்குள்ளே தங்குவேன்? இயேசுவின் ரத்தம், குடிக்கவே மாட்டேன். பள்ள திறந்து 2 தான் குடித்தேன், பிள்ளைக்கு விடுதலை ஆகிட்டு, கையை ஓயத்தி விடுதலை ஆகி. அது சொல்லுது, இயேசுவின் ரத்தம் எனக்குள்ள போயிட்டா நான் ஆண்டுகிட்டு இருக்கிற ஆவி நான் போயிடுவேன், ஆனால் குடிக்க மாட்டேன், தண்ணியை குடிக்கிறேன். தண்ணி தான் சொல்கிறேன் நான். அந்த பெண்ணுக்கு சொல்லுது, ஊழியக்காரன் கையில் ரத்தத்தை கொடுக்குறான், இயேசுவின் ரத்தம், குடிக்கவே மாட்டேன். பல்ல இப்படி கடிச்சுக்கிட்டு, குடி, அது வாயை திறந்து சொல்லு, குடித்தா எனக்குள்ளே இருக்கிற அந்த ஆவி வெளியே போயிடும். நான் இவ்வளோ ஆண்டுகிட்டு இருக்கிறேன், இவ்வளவு நாளாக நான் இவளுக்குள்ளே இருந்தேனே, இன்னைக்கு நீ இதை குடிக்க சொல்கிறேன். இயேசுன்ற இயேசுவின் ரத்தம் சாத்தானை சுட்டரிக்கும், இயேசுவின் ரத்தம் பில்லி சூன்யத்தை சுட்டரிக்கும், அசுத்தத்தை சுட்டரிக்கும், உன்னை அழகாய் மாற்றும், உன்னை நேசரோடு கொண்டு வரும். கையை தட்டி கத்துறமே, இன்னைக்கே நீங்கள் இரத்தத்தால் கழுவப்படணும், இன்னைக்கே நீங்கள் இரத்தத்தால் கழுவப்படணும். ரெண்டாவது, இப்படி சுத்திகரிக்கப்பட்டவங்க தான் மனவாளன் கிட்ட அழைத்து வரப்படுவாங்க. ரெண்டாவது, சத்தியத்தினாலே நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். யோவான் 17:17, சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கும்.
நம்முடைய வசனமே சத்தியம். சத்தியத்தினாலே, சத்தியம் ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் ஞாயிற்றுக்கிழமை தோறும் நம்ம இங்கே சபைக்கு வரோம். சத்தியத்தினால பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. அந்த நாட்களில் வெள்ளைப்பவளத்தின் 6 மாதம் சுகந்தவர்க்கு 6 மாதம் சுத்திகரிக்கப்பட்டு அலங்கரிக்கப்பட்டு, அதாவது அலங்கரிக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு ராஜாவிடத்தில் கொண்டு வரணும். இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசுவின் இரத்தத்தால் நீ சுத்திகரிக்கப்படணும். ரெண்டாவது, சத்தியத்தால் நீ சுத்திகரிக்கப்படணும். சத்தியம் ரொம்ப முக்கியம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை சொல்லுங்க பின்னாலெல்லாம். சத்தியத்தை அறியறதுக்கு தான் வார வாரம் வரணும். இன்னைக்கு துரு உபதேசம் நிரம்பி இருக்கு, துரு உபதேசம் நிரம்பி இருக்கு. ஏசுன்னு எங்கெங்க ஏசு, எங்கெங்க ஏசு, என்னங்க தடாபுடான்னு அந்நிய, அதெல்லாம் கிடையாதுங்க. நீங்களே செய்கிறீங்க. யெகோவா தான் தெய்வங்கங்க. ஆண்டவர் அழகா சொன்னார், குமாரனை மறுதளிக்கிறவனை அந்தி கிறிஸ்துனார். அந்தி கிறிஸ்துக்கு நீங்க அடையாளம் கண்டுபிடிச்சிங்க. இங்கங்க அலைஞ்சிக்கிட்டு இருக்க அந்தி கிறிஸ்து. 1 யோவான் 2:22-23 இயேசுவே கிறிஸ்து அல்ல என்று மறுதளிக்கிறவனே அல்லாமல் வேற யார் பொய்யன்? பிதாவையும் குமாரரையும் மறுதளிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. அந்தி அவன் தான் அந்தி கிறிஸ்து. 23 குமாரனை மறுதளிக்கிறவன், இயேசுவை, குமாரனாகிய இயேசுவை மறுதளிக்கிறவன் பிதாவனுடையவன் அல்ல. பிதாவை உடையவன் அவன். கவனிங்க, பிதாதான், யெகோவாதான், யெகோவாதான். நீங்க அதுக்கு அதெல்லாம் எச்சரிக்கையா இருக்கணும். அவங்களுக்கு வாழ்த்துக்களே சொல்லக்கூடாது. எப்படி இயேசு சிலுவையில் அறைவார், எப்படி தெய்வம் சிலுவையில் அறைக்க முடியும் அப்படிலாம் சொல்லி துரு உபதேசம். சத்தியம்னா பிளாத்து கேட்குறாரு, நீர் ராஜாவா? உடனே இயேசு சொன்னார், ராஜா தான், சத்தியத்தை அறிவிக்க வந்த ராஜான்னாரு. ராஜா தான் பிளாத்துவே, நான் ராஜா தான், சத்தியத்தை அறிவிக்க வந்தவன். சத்தியபரன் எவனும் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கானார். வாசிங்க இந்த வசனம் எங்கே இருக்குது, அதாவது யோவான் எழுதின புஸ்தகம் 18:37 வாசிக்க கேட்போம். அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி அப்படியானால் நீ ராஜாவோ என்றார். அப்படியானால் நீ, கவனிங்க, சகல கூட்டத்தார் இருக்கிறாங்க, வேதபாரகர், பரிசேயர், சதிசேயர், நியாயசாஸ்திரிகள் இருக்காங்க. இயேசு பரியாசம் பண்ற மாதிரி அவங்களை அப்படியே வேடிக்கை பொருளை கொண்டு வர்றாங்க. சிங்காசனத்தில் நீதிமன்றத்தில் அவர் உட்கார்ந்து இருக்கிறார். இயேசு கூண்டில் நிற்கிறார், சாட்சி கூண்டில். ஒரு வார்த்தை கேட்கப்படுது, நீ ராஜாவா? இயேசு என்ன சொன்னார்னு கேளுங்க. இயேசு பிரதியுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜா தான், நீர் சொல்லுகிறபடி நான் ராஜா தான், நான் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் சாட்சி கொடுக்க வந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். இதற்காகத்தான் இந்த உலகத்திற்கு வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். சத்தியவான் எவனும் என் சத்தத்தை கேட்கிறான். நீங்க தான் சத்தியவான். கை தட்டுங்க பாப்போம். எனக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கப்பா. என் சத்தியத்தை அறிகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. கள்ள உபதேசங்கள் வரலாம், கள்ள சத்தியங்கள் வரலாம். என்ன ஆண்டவர்னு சொல்லாதபடி பிதாவையே காட்டலாம். இதெல்லாம் கள்ள உபதேசம். நான் சத்தியத்தை சொல்ல வந்தேன். சத்தியம் பரர் எவரும் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறான். கையை தட்டி கத்திர மகிமைப்படுத்துங்க. மறு சத்தியம் பேசுகிற சபையை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சத்தியம் ராஜாவிடத்தில் நம்மளை சுத்திகரித்து கொண்டு போகும். சத்தியம் வேணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. சும்மா சத்தியம் இல்லாமல், வேத வசனம் இல்லாமல், வேத வசனத்தை தன்னை அறிக்கை இல்லாமல், அதுக்கு அர்ப்பணிப்பு இல்லாமல், வேத வசனம் ஜீரணமாகாமல், ஆமாம், வயிறு குடலெல்லாம் வேத வசனத்தினால் நிரப்பப்படணும், சத்தியத்தினால் நிரப்பப்படணும். சத்தியம் இல்லாமல் சும்மா அன்னைக்கு துரு உபதேசம் நிரம்பிட்டு எதிர்த்து அடிக்கணும். அவங்களுக்கு ஸ்தோத்திரம் போட்டால் அவங்களுடைய துர்க்கிரிகளுக்கு நீங்கள் உள்ளானவங்கன்னு அர்த்தம். உங்களை நல்ல சபையில் கத்தர் வச்சிருக்கிறார். கையை உயர்த்தி அல்லேலூயா. சத்தியம் பேசுகிற சபையில் வைத்திருக்கிறான். எங்களுடைய ஒரு காரியத்தை சொல்கிறேன், இந்த ஸ்டேஷனில் நடந்ததை சொல்கிறேன். எங்கள் போலீஸ்காரங்களும் அங்கே உட்காந்துருக்காங்க, சொல்கிறேன். நம்முடைய சபைக்கு வர்ற ஒரு சகோதரி ஒரு இடத்துல கொஞ்சம் பணம் கொடுத்துருந்தாங்க. 2 வருஷம் ஆயிட்டு அவங்க கேட்க போனாங்க, பணமே வாங்கலைன்ட்டான். அந்த ஒரு ஆதாரம் இல்லை, பணமே வாங்கலை.
சொன்னாங்க பணம் வாங்கி அதில் கிழிச்சு கையெழுத்து போட்டிருக்கிறாரு. இல்லைப்பா இல்லை சார், நாங்கள் அப்படிலாம் போய் பேச மாட்டோம் சார், நான் ஒரு கிறிஸ்தவா. கிறிஸ்தவளா? எந்த சபைக்கு போகிற? ஐபிஏ சர்ச். ஐபிஏ சபைக்கு போறியா? அங்கே சத்தியம் பேசுகிற சபை. இவ பொய்ய பேச மாட்டாயா? இவ சத்தியம் பேசுகிற சபைக்கு போகிற. நீ என்ன செய்கிற? ஆமையா ஆமையா, நான் வாங்கினையா 15 நாளில் கொடுத்துட்றேன். ஒரே செகண்டில் மாறிட்டு என்ன அமைதியாக இருக்கீங்க? ஸ்டேஷனுக்கு தெரியுது சத்தியம் பேசுகிற சபைன்னு தெரியுது. ஒரு பையன் அங்கே வெல்டிங் அடிச்சுக்கிட்டு இருந்தான். ஒரு பொம்பளையை கேலி பண்ணிட்டு போயிருக்கான். அவன் போய் அங்கே செக் போஸ்டில் நிற்கிற போலீஸ் லைனில் நிற்காங்க. அவங்கள்ட்ட சொல்லிட்டான், ஏதோ டிராஃபிக்கு சரி பண்ணுறட்டான். ஐயா அந்த அந்த பையன் என்னை ஒரு மாதிரி கேலி பண்ணிட்டு வர்றான். டே நல்றா ஊதுனா தண்ணி அடிச்சிருக்கிறான். எங்கே போகிற? ஏபிஏ சர்ச்சுக்கு போகிறேன் சார். ஏபிஏ சர்ச்சு? ஏபிஏ சர்ச்சு எங்கடா இருக்குது? பொல்லாத பேர் குடிச்சிருக்கிற. ஏபிஏ சர்ச்சுக்கு போகிறேங்கிற. ஆமாம் சார், நான் வெல்டிங் அடிக்கிறவன். ஏபிஏ சர்ச். உங்கள் பாஸ்டர் பேர் என்ன பேர்? எங்கள் பாஸ்டர் பேர் ஜெய்சீலன் சார். எனக்கு ஃபோன் அடிக்கிறாங்க, ஏபிஏ சர்ச்சுக்கு போகிறோன்னாமா ஒரு பையன் இருக்கிறான் சொன்னேன். இல்லை ஆமாம், அந்த பையன் வெல்டிங் அடிக்கிறவன் சார். 4 சாத்தி விட்டு 10,000 உனக்கு பையன். நீ பா சர்ச்சுன்னு சொன்னதெல்லாம் விட்டுட்டேன்ட்டாங்க. அந்த சர்ச்சு சத்தியம் பேசுகிற சபை. அந்த சர்ச்சுக்கு போகிறவங்க குடிக்க மாட்டாங்க. செக் போஸ்ட்டில் சொல்லி அனுப்புனாங்களாம் கையை உயர்த்தி. இப்படி பேர் வாங்கணும் நீங்கள். சத்தியபரன் எவனும் என் சத்தத்தை கேட்குறான். சத்தியந்தான் உங்களை சுத்திகரிக்கும். 3வது சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். பரிசுத்த ஆவியினால் உங்களை ஆண்டவர் சுத்திகரிக்கிறார். வாசிங்க 1 கொரிந்தியர் எழுதின புஸ்தகம் 6:11 வாசிங்க. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள். தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். நீதிமான்களா இப்படி இருந்த இவங்க? துன்மார்க்கராக இருந்தீங்க, குடிகாரனாக இருந்தீங்க, அப்படிப்பட்டவர்கள் ஆவியினால் கழுவப்பட்டீங்க, பரிசுத்தமாக்கப்பட்டீங்க, நீதிமானாக்கப்பட்டீங்க. நான் இதை சொல்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மளை பரிசுத்தமாக்கி கொண்டே இருப்பார். கைகளை உயர்த்தி இயேசு சொன்னார், நான் போனதுக்கு பிறகு தேற்றரவாளன் வருவாராம். அவர் வந்து உங்களை பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். ஆமேன்னு சொல்லுங்க. மறுபடியும் ஒரு அலேலியா சொல்லுங்க. ஒருவர் நம்முடைய சபைக்கு வர்றாரு. அவர் ஒரு கல்யாண ஃபங்க்ஷனில் அவர் வந்து பரிசுத்த ஆவியை பெறாததுக்கு முன்னாலையும் பெற்றதுக்கு பின்னங்க எனக்கு சாட்சி கொடுத்தார். பாஸ்டர் நான் வந்து வருவேன், நான் பரிசுத்த ஆவியை பெறலை. கல்யாண வீடுகளுக்கு போனால் வெத்தலைலாம் எடுத்து நல்லா போடுவேன், வெத்தலை போடுவேன், சிகரெட் அடிப்பேன். பரிசுத்த ஆவியை பெற்றதுக்கு பிறகு ஒரு கல்யாண வீட்டுக்கு போனேன். எப்பொழுதும் போல் அங்கே எல்லாம் வீடாக நிறைத்த எடுத்து எடுத்த சாக்கடிச்சு மாதிரி ஒரு அடி அடித்தது. ஆவியானவர் என்னை குற்றப்படுத்தினார். என்னைக்கு நான் பரிசுத்தாவியை பெற்றனும், வெத்தலையை விட்டேன், சிகரெட்டை விட்டேன். ஆமாம், ட்ரிங்க் அடிக்கிற பழச்சில் சம்பளம் வாங்கியங்க பார்ட்டி, அதில் நான் ட்ரிங்க் அடிப்பேன், அதையும் விட்டேன். அழுகிறாரு. ஆவியானவர் கண்டித்து உணர்த்தினாரு. ஆவியானவர் கண்டித்து உணர்த்தினார். பரிசுத்தாவியை பெற்றா துணிகரமா நீ பாவம் செய்ய முடியாது. பரிசுத்தாவியை பெற்றா நீ துணிகரமா பாவம் செய்ய முடியாது மகனே. 16வது அதிகாரம் யோவான் 16வது அதிகாரம் 7-8 வசனத்தை நாம் வாசிப்போம். தேற்றரவாளன் ஆகிய பரிசுத்தாவியானவர் உங்களிடத்தில் வரா. நான் போவேன் ஆகி அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவே. அவரை பரிசுத்தாவி உங்களிடத்திற்கு அனுப்புவே. அவர் வந்து பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து, உலகத்தை கண்டித்து 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 உணர்த்துவார். அதை மீறிட்ட உன்னை தள்ளி போட்டுருவார். அவர் கண்டிக்கும் பொழுது, அவர் உணர்த்தும் போது நீ அழுதுறணும். எந்திரிச்சு நல்லுங்க, எந்திரிச்சு நல்லுங்க, எந்திரிச்சு நல்லுங்க. இதற்குத்தானே இந்த பரிசுத்தாவியனை எப்படி அனுப்பினார்? சிலுவையிலே தன் ஆவியை விட்டார். சிலுவையில் ஆவியை விட்டார். அவன் பிதாவை பார்த்து சொல்றார், என் ஆவியை ஒப்புவிக்கிறேங்கிறார். அந்த ஆவியானவர் தான் பரிசுத்த ஆவியானவர். இயேசு கிறிஸ்துவின் மேலே இறங்கி பூமியை நிரப்பின. நேற்று என்னுடைய அருமையான மகன் பரிசுத்த ஆவியானவரை குறித்து பிரதாப் சொன்னார். கவுனிங்க, பிசாசு சரீரத்தை விட்டு போனா அது இடம் தெரியாம மறுபடி காலியா இருக்கிறதுனால வந்து 7 ஆவியை கூட்டிட்டு வருமா. இந்த இருதயத்தை
காலியா வைக்க கூடாது, ஆவியானவரால் நிரப்பப்படணும். அதுக்கு தான் ரத்த சிந்தனை, தலைக்கு மேல கை தட்டி, அந்த ரத்தம் உங்க மேல தெளிக்கப்படுது, ரத்தம் உங்க மேல தெளிக்கப்படுது, ரத்தம் உங்க மேல தெளிக்கப்படுது. இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்படுங்க, சத்தியத்தினால் கழுவப்படுங்க, மூன்றாவது பரிசுத்த ஆவியினால நீங்க சுத்திகரிக்கப்படுங்க. என் ஜனமே, சுத்திகரிக்கப்பட்டவள் ராஜாவிடத்தில் கொண்டு வரப்படுவார். இயேசுவின் ரத்தம் சுத்திகரிக்கும், சத்தியம் உங்களை சுத்திகரிக்கும், பரிசுத்த ஆவியானவர் சுத்திகரிப்பார். கையை உயர்த்தி நிறைய சொல்றதுக்கு எனக்கு நேரம் இல்லை, கொஞ்ச நேரம் இயேசுவை பாருங்க, பார்க்க பார்க்க நீங்க சுத்திகரிக்கப்படுவீங்க, பார்க்க பார்க்க உங்க பாவம் உங்களை விட்டு விலகும். இயேசு ரத்தம் உங்களை சுத்திகரித்து கொண்டிருக்கிறது, வியாதி விலகி கொண்டிருக்கிறது, பிள்ளை சூன்யம் விலகி கொண்டிருக்கிறது, ரகசிய பாவம் விலகுது, ரகசிய பாவங்கள் அலறி அடிச்சு விலகி கொண்டிருக்கிறது. சத்தியம் உங்களை சுத்திகரித்து கொண்டிருக்கிறது, சத்தியம் உங்களை சுத்திகரிக்கிறது. இயேசுதான் சத்தியம், சத்தியத்தை குறித்து இயேசு பிரசங்கம் பண்ண வந்தார். சத்தியபரன் எவனும் என் சத்தத்துக்கு செவி சாய்க்கிறான். அந்த கூட்டம் தான் நீங்க, அந்த கூட்டம் தான் நீங்க. உலகத்துல துரு உபதேசம் பயங்கரமா இருக்கிறது, கள்ள தீர்க்க தரிசிகள் எழும்பி இருக்கிறாங்க, கூடுமானால் வஞ்சிக்கப்பட்டவர்களை, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கிறார்கள். சத்தியம் பேசுற சபைக்கு கூட்டம் கூட்டமா ஜனங்களை கொண்டு வாங்க. மூன்றாவது, பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் சுத்திகரிக்கப்படணும். பரிசுத்தாவியான ஒரு வெத்தலை எடுத்தா எச்சரிப்பா, ஒரு சிகரெட் எடுத்தா எச்சரிப்பா, மதுபான கட்ட நெண்டாலே எச்சரிப்பா. காரணம், தேற்றரவாளன் கண்டித்து உணர்த்துவார். இயேசுவை பாருங்க. அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், நான்காம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், இரண்டாம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், மூன்றாம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் முதலாம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3rd வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜபக்கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜபக்கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜபக்கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜபக்கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி: IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு, 6421 09. ஜெப உதவிக்கு 9443435618, 9488732 84.